Hi students, now watching exercise 1.4, first question, fourth part. Solve the following system of linear equations by Cramer's rule. They are given three equations. பாத்தீங்கனா தந்திரோட equations எல்லாமே fractionல இருக்கு. இந்த மாதிரி fractionல தரும்போது நம்ம வசதிக்காக 1 by x equal to u னு எடுத்துக்கலாம், 1 by y வந்து v னு எடுத்துக்கலாம், 1 by z வந்து w னு எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி பாக்கும்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3 பை எக்ஸ் இருக்கு, 3 இன்டூ 1 பை எக்ஸ் தட் மீன்ஸ் 3u, தென் மைனஸ் 4 பை ஒய் தட் இஸ் 4 இன்டூ 1 பை ஒய் ஸோ 4v, தென் மைனஸ் 2w, இந்த மைனஸ் 1 இங்கே வரும்போது பிளஸ் 1. ஓகே, தென் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, 1 பை எக்ஸ்னா யூ பிளஸ் 2 பை ஒய்னா 2v, 1 பை இசட்னா டபிள்யூ ஈக்குவல் டு 2. ஓகே, தென் தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க, 2 பை எக்ஸ் இருக்கு ஸோ 2u எழுதிடலாம், மைனஸ் 5 பை ஒய் தட் இஸ் மைனஸ் 5v, மைனஸ் 4w ஈக்குவல் டு பிளஸ் 1, அங்கே வரும்போது மைனஸ் 1. நவ் வி காட் 3 ஈக்குவேஷன்ஸ். இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். டெல்டா ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 4 மைனஸ் 2, ஹியர் 1 2 1, தென் 2 மைனஸ் 5 மைனஸ் 4. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 3 இன்ட்டு மைனஸ் 8 ப்ளஸ் 5 ப்ளஸ் 4 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 2 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 4. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் மைனஸ் 15 வந்துடும். ஸோ ட்ரை யுவர் செல்ஃப். ஓகே, நவ் வி காட் டெல்டா. இந்த மாதிரி நெக்ஸ்ட் டெல்டா 1 ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு காலத்துக்கு பதிலாக நம்ம வந்து கான்ஸ்டன்ட்ஸ், இங்கே கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 மைனஸ் 1, ஃபஸ்ட்டு காலத்துக்கு பதிலாக அந்த கான்ஸ்டன்ட் எழுதிடுங்க, செகண்டு காலம் தேர்டு காலம் அப்படியே போட்டுருங்க. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 1 இன்ட்டு மைனஸ் 8 ப்ளஸ் 5 தென் ப்ளஸ் 4 இன்ட்டு மைனஸ் 8 ப்ளஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 10 ப்ளஸ் 2. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 15 தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வி நீட் டெல்டா 2. ஸோ டெல்டா 2 ஈக்குவல் டு செகண்ட் காலத்துக்கு பதிலாக அந்த கான்ஸ்டன்ட்ஸை போட்டுருங்க, ஃபஸ்ட்டு காலம் தேர்டு காலம் அப்படியே போட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 3 இன்டூ மைனஸ் 8 ப்ளஸ் 1 மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 4 மைனஸ் 2 தென் மைனஸ் 2 இன்டூ மைனஸ் 4 மைனஸ் 1 மைனஸ் 4. ஓகே, இப்போ சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைனஸ் 5 ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்டா 3. டெல்டா 3 எழுதும்போது தேர்டு காலத்துக்கு பதிலாக அந்த கான்ஸ்டன்ஸை போட்டுருங்க, ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் அப்படியே இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 3 இன்டூ மைனஸ் 2 ப்ளஸ் 10 தென் ப்ளஸ் 4 இன்டூ மைனஸ் 1 மைனஸ் 4 ப்ளஸ் 1 இன்டூ மைனஸ் 5 மைனஸ் 4. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 5னு கிடச்சிரும். ஓகே, நவ் வி காட் டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து எக்ஸ் ஒய் இசடோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ வி டபிள்யூ நம்ம எடுத்திருக்கோம். ஸோ யூ ஈக்குவல் டு டெல்டா 1 பை டெல்டா, ஸோ தட் இஸ் 1. பார்த்தீங்கன்னா யூ ஈக்குவல் டு 1 பை எக்ஸ், 1 பை எக்ஸை யூன்னு எடுத்திருக்கோம். நவ் வி காட் த வேல்யூ ஆஃப் யூ, பட் வி நீட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் தான் வேரியபிளாக இருக்குது, நம்ம வசதிக்காக தான் யூ வி டபிள்யூ எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து எக்ஸ் ஒய் இசட்ல தான் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை 1 1, தென் வி பார்த்தீங்கன்னா டெல்டா 2 பை டெல்டா, ஸோ திஸ் இஸ் மைனஸ் 5 பை டெல்டா வேல்யூ மைனஸ் 15, இதை கேன்சல் பண்ணும்போது 1 பை 3 அப்படின்னு வந்துடும். வினா 1 பை ஒய் ஈக்குவல் டு 1 பை 3, ஸோ ஒய் ஈக்குவல் டு 3. அடுத்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஈக்குவல் டு டெல்டா 3 பை டெல்டா, ஸோ டெல்டா 3யோட வேல்யூ மைனஸ் 5 தென் டெல்டா வேல்யூ மைனஸ் 15, இதை கேன்சல் பண்ணும்போது 1 பை 3. ஸோ டபிள்யூனா 1 பை இசட், 1 பை இசட் ஈக்குவல் டு 1 பை 3னா இசட் ஈக்குவல் டு 3. நவ் வி காட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். ஸோ த சொல்யூஷன் செட் 1 3 3. ஓகே, கொஸ்டின் ஃப்ராக்ஷனில் தரும்போது பயப்பட தேவையில்லை, அதை வந்து நம்ம வந்து இன்னொரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். தேங்க்யூ.